நிவேதா பித்ராஜ் விஷயமே முடியல. அதற்குள் கீர்த்தி சுரேஷின் வீடியோ வெளிவந்தது. அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு. தமிழில் முன்னணி நடிகையாக இருப்பவர் நிவேதா பித்ராஜ் ஒரு நாள் கூத்து படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர். முதல் படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததால் அடுத்தடுத்த படத்தில் தொடர் தோல்வி படங்களை கொடுத்து சருக்களை சந்தித்து வந்தார் நிவேதா பித்ராஜ். கார் ரேஸில் அதிகம் ஆர்வம் கொண்டவர். மேலும் அமைச்சர் உதயநிதியும் நிவேதா பித்ராஜும் பொதுவாக என் மனசு தங்கம் படத்தில் நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் மக்கள் பயன்படுத்தும் சாலையில் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தினார். இதற்கு ஆரம்பத்தில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கார் ரேஸை நடத்தி முடித்தார். கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் உதயநிதி மற்றும் நிவேதா பித்ராஜ் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. உதயநிதி கார் ரேஸில் ஆர்வம் காட்டினார் என பேச தொடங்கினார்கள். ஆனால் அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார் நிவேதா பித்ராஜ். இந்த நிலையில் தற்போது ஒரு புகைப்படம் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இது நிவேதா பித்ராஜ் இல்லை, தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ். பேபி ஜான் படம் மூலம் பாலிவுட் சென்றிருக்கிறார். மாமன்னன் படத்தில் உதயநிதியுடன் நடித்திருப்பார். நடிப்பு தவிர்த்து அற்புதமாக பாடுவார். மேலும் வயலின் வாசிப்பார். கீர்த்தி சுரேஷின் வசம் இன்னொரு கெரியரும் இருக்கிறது, அதுதான் கார் ரேஸ். உதயநிதி குறித்து கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே புகழ் பாடியுள்ளார். மாமன்னன் இசை வெளியீட்டின் போது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, இனி அவரை இப்படித்தான் அழைக்க வேண்டும், படப்பிடிப்பில் அவர் என்னுடைய கடைசி படம் என்பதால் தானே என்னுடன் நடிக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். சத்தியமாக அப்படி இல்லை, நான் இதனை உங்களிடம் சொன்னதில்லை. நீங்கள் நடித்த முதல் படத்திற்கு நானும் எனது நண்பர்களும் சென்றிருந்தோம். அப்போது பாருடி ஸ்டாலின் சார் பையன் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய சிரிப்பிற்கு நாங்கள் எல்லாரும் பெரிய ரசிகைகள் என உதயநிதி முன்னிலையில் அசடு வழிந்தார் கீர்த்தி சுரேஷ். இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் ரேஸ் காரில் கெத்து காட்டிய வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். அதை பார்த்தவர்களோ நிவேதா பித்ராஜை அடுத்து கீர்த்தி சுரேஷும் அந்த பட்டியலில் சேர்ந்து விட்டார் என்கிறார்கள். மேலும் உதயநிதியின் ஹீரோயின்கள் எல்லாருமே கார் ரேஸ் ஓட்டினால் எப்படி என பலரும் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளார்கள். கீர்த்திக்கும் ரேஸ் கார் மீது ஆர்வம் வந்திருக்கிறது. நீங்களும் கார் ரேஸ் கிளம்பி விடாதீங்கம்மா, படங்களில் நடிக்கவும் என்கிறார்கள் ரசிகர்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.